இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். அருள் சித்த மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம். அல்சர், அலர்ஜி, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சர்க்கரை நோய், சைனஸ், மூக்கடைப்பு, சிறுநீரகக்கள், வயிற்று நோய்கள் மற்றும் தோல் நோய்களுக்கு பக்க விளைவுகள் இல்லாத சித்தா மற்றும் ஆயுர்வேத மருந்துகளுடன் உணவு முறை ஆலோசனையும், நாள்பட்ட முதுகுவலி, இடுப்பு, கால் மூட்டுவலி, கழுத்தெலும்பு தேய்மானம் ஆகியவைகளுக்கு சிறப்பு வர்ம சிகிச்சையும். தொடர்புக்கு டாக்டர் ஜே கார்ல் லூயிஸ், அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் மற்றும் பரவு நோயியல் நிபுணர், ஏஎஸ்டிசி நகர், பெண்ணாகரம் மெயின் ரோட், தருமபுரி. கைபேசி எண் 6379853280. இந்த மாநாடு என்பது கலாச்சார பண்பாடு வளர்ச்சி மாநாடு. இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பது இந்திய அளவிலும் உலக அளவிலும் சத்திரிய மக்கள் பெருந்திரளாக இருந்தாலும் ஒன்றாக இல்லாமல் பிரிந்து கிடக்கின்றார்கள். இதை ஒன்று திரட்டுவதற்காக அகில பாரத சத்திரிய மகாசபா, விஸ்வ சத்திரிய பரிஷத், இது இரண்டும் இணைந்து உலக அளவிலான ஒரு சத்திரிய ஒற்றுமையை ஒன்று செய்வதற்காக தொடர்ந்து தன்னுடைய பணிகளை செய்து வருகிறது. அதனுடைய சர்வதேச பொதுச்செயலாளராக நான் இருக்கிறேன். அதற்கான பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறேன். 2018 உலக சத்திரிய மாநாட்டை நான் கம்போடியாவில் கூட்டி நம்முடைய சத்திரிய உறவுகளை உலகளவில் இருப்பவர்களை அழைத்து அங்கு சிறப்பாக ஒரு அறிமுக கூட்டமாக அதை நடத்தினேன். அதைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலத்திலும் பல்வேறு நகரங்களிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி இப்பொழுது கடலூர் நகரிலே இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்பது இங்கே இருக்கக்கூடிய சத்திரிய பெருமக்கள் சமூக விழிப்புணர்வு அற்று தங்களுடைய உரிமை என்ன, வாழ்வியல் என்ன, எதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம் என்ற அடிப்படை தத்துவங்களை மறந்துவிட்டு தன்னை இழந்தது போன்று வறுமை நிலைக்கு தன்னையே தங்களை தள்ளிக்கொண்ட இந்த அவல் நிலையிலிருந்து மாறுபட்டு கலாச்சார பண்பாடு, தூய்மையான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை என்ற அடிப்படையிலே வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை போதிக்கும் வண்ணத்திலே பல்வேறு மாநிலத்திலிருந்து நான் அழைக்கப்பெற்ற சிறப்பு விருந்தினரை கொண்டு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பது அரசியல் ஆதாயத்துக்காகவோ அல்லது வேறு பல ஆதாயத்துக்காகவோ அல்ல, சமூக வளர்ச்சி, சமூகனுடைய நலம், கலாச்சார மேம்பாடு, இந்து தர்மத்தை சத்திரியர்கள் காத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த மாநாட்டை நடத்துகிறோம். இந்த மாநாட்டிலே எங்களுடைய தேசிய தலைவர் ராஜா ராஜேந்திர சிங் வந்து சிறப்புரையாற்றினார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ராஜ்பூத் கரணி சேனாவுடைய தேசிய தலைவர் எனது அன்பு தம்பி மெக்பால் சிங் மக்ரானா வந்தார். எனது அன்பு சகோதரர் பீகாரிலிருந்து ராணா சிங் வந்திருந்தார். இன்னும் ஏனைய பல்வேறு நபர்கள் இந்த மாநாட்டில் வந்து சிறப்புரையாற்றினார்கள். இந்த கடலூர் நகரத்தில் இருக்கக்கூடிய வன்னியகுல சத்திரிய மக்கள் பெருந்தளாக வந்து இதை மகிழ்வோடு இந்த அரங்கத்திலே கண்டு கழித்தார்கள். அதனுடைய விஷயங்களை உருவாக்கி கொண்டு எதிர்வரும் காலத்திலே சிறப்பாக செயலாற்றி சமூகத்தில் நலம் பெறுவதற்கும் வளம் பெறுவதற்கும் உண்டான இந்த இளைஞர்கள் வர வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிறோம். இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடக்கவிருக்கிறது. வணக்கம். தினக்குரல் செய்திகள். கடலூரில் கலாச்சார பண்பாடு சத்திரிய வளர்ச்சி மாநாடு. கடலூரில் அகில பாரதிய சத்திரிய மகாசபை விஸ்வ சத்திரிய பரிஷத் நடத்தும் சத்திரிய சமூகம் கலாச்சார விழிப்புணர்வு பெற சத்திரிய வளர்ச்சி மாநாடு கடலூர் வன்னியர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு தமிழ்நாடு அகில பாரதிய சத்திரிய மகாசபா மாநில தலைவர் ஆர் காத்தமுத்து படையாற்றி தலைமை தாங்கினார். தேசிய பொது செயலாளர் ஹரிசிங் சௌகான், தென்னிந்திய பொது செயலாளர் யுவராஜ் சிங், மாநில துணைத் தலைவர் சக்திவேல் சுந்தரராஜன், மாநில தலைமை பொது செயலாளர் அஸ்வின்குமார்
ஆகியோர் வரவேற்புரையாற்றினார்கள். கிழக்கு மாவட்ட தலைவர் ரமேஷ், மாவட்ட செயலாளர் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அகில இந்திய தலைவர் ராஜ ராஜேந்திர சிங், சர்வதேச பொது செயலாளர் செந்தில் பொன்னுசாமி படையாட்சி ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இந்த மாநாட்டில் ஸ்ரீ ராஜ்புத் காரணி சேனா தலைவர் ஸ்ரீ மகிவால் சிங்ஜி மகாராணா, நோபல் பல்கலைக்கழக பூபல் சேர்மன் பிரதீப் குமார் சிங் ஜி, பீகார் சத்ரிய ஏக்தா சமிதி தலைவர் ராணா சிங்ஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் முன்னாள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் எஸ் வெங்கடேசன், பீகார் பெட்ரோலிய சங்க தலைவர் கணேஷ் பிரசாத் சிங்ஜி, புதுடில்லி தனியார் கல்வி குழும தலைவர் தரம்பால் சிங்ஜி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். விஸ்வ சத்ரிய பரிஷத் நிர்வாகிகள் துபாய் ராஜ்பூத் சமாஜ் பிரதீப் சிங் பிகா, திக் விஜய் சிங் பகேலா, தேசிய பொது செயலாளர் சர்வேந்திர சிங் சௌகான் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான அகில பாரதிய சத்திரிய மகாசபை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உலக அளவிலும் இந்திய அளவிலும் விரிந்து கிடக்கும் மாபெரும் சமுதாயமான சத்திரியர்கள் மொழிகளை கடந்து ஓரணியில் ஒன்று திரட்டுவதே நோக்கம். இந்திய அளவில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், இமாச்சல பிரதேச முதல்வர் ஜெயராம் தாக்கூர், உத்தரகண்ட் முதல்வர் தேவேந்திர சிங் ஆகிய மூன்று சத்திரிய முதல்வர்களை உருவாக்கிய அந்தந்த கட்சியின் தலைமைக்கு இம்மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. தமிழகத்தில் மூன்றில் ஒரு பங்கு உள்ள வன்னிய குல சத்திரிய சமுதாயத்தை திராவிட அரசியல் புதைக்குழியில் தள்ளி உள்ளது. ஆகையால் இனி கட்சிகளை கடந்து தேசிய ஒற்றுமை, தேசிய நலன் சார்ந்து புதிய சிந்தனையை உருவாக்கி சமூக நலம், வேலைவாய்ப்பு போன்றவற்றில் சமுதாய மக்களை கைதூக்கிவிட அகில பாரதிய சத்திரிய மகாசபா முன்முயற்சி எடுத்து வழிகளில் மேற்கொள்ளும். சுதந்திர இந்தியாவில் சுதந்திர போராட்ட தியாகியும் முன்னாள் அமைச்சருமான எஸ் எஸ் ராமசாமி படையாட்சி அவர்களுக்கு தமிழக சட்டமன்றத்தில் முழு உருவ படத்தை திறந்து வைத்தும், கடலூர் மஞ்சக்குப்பத்தில் மணிமண்டபம் கட்டி திறந்து வைத்த தமிழக அரசுக்கு இம்மாநாடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஈடுபட்டு சொத்துக்களை, உடைமைகளையும் உயிரையும் விட்ட சத்திரியர் பலர் வரலாற்று பதிவுகளை இதுவரை மறைத்து வைத்துள்ளனர். ஆகவே கடலூர் அஞ்சலை அம்மாள், மயிலாடுதுறை சாமி நாகப்பன் படையாட்சி, சேலம் அர்த்தநாரீஸ்வரர் வர்மா, சென்னை ஆதிகேசவ நாயகர், சிதம்பரம் கோவிந்தசாமி படையாட்சி, சீனிவாச படையாட்சி, கோபால் நாயக்கர், ஆலவந்தார் நாயக்கர் போன்றோர் பலர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தமிழக அரசு சிலை அமைத்து மரியாதை செலுத்த இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தமிழகத்தில் வன்னிய குல சத்திரியருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 20% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்கம் கோரிக்கை போராட்டத்தை முன்னெடுத்து வருவதை இம்மாநாடு வரவேற்கிறது. ஆகையால் தமிழக அரசு இக்கோரிக்கையை பரிசீலனை செய்து 20% இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க இம்மாநாடு வலியுறுத்துகிறது. சேர சோழ, பாண்டிய, பல்லவ, சாணக்கிய, கோசல மன்னர்களாக தமிழகத்தில் ஆட்சி செய்தவர்கள் வன்னிய குல சத்திரியர்கள். அவர்கள் இதில் உலகையே ஆட்சி செய்த மன்னர் ராஜேந்திர சோழர். ஆகவே அவரை போற்றும் விதமாக சென்னையில் மாபெரும் சிலை அமைத்து அவருக்கு தனி மணிமண்டபம் சென்னையில் கட்ட அரசு விழாவாக நடத்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தினக்குரல் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் ராஜமச்சேந்திர சோழன். வணக்கம். தினக்குரல் செய்திகள் வழங்குவோர் லீமான் ஃபேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.